ஹாய் சோல்ஜர்ஸ், வெல்கம் டு ரிப்போர்ட்டல் கேமிங். ரிப்போர்ட்டல் கேமிங் சப்ஸ்கிரைபர் மற்றும் லைக்ஸாக போராடுகிறது. அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டாதீர்கள். அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ரிப்போர்ட்டல் கேமிங்க்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பட்டனை அமைத்து முழு ஒத்துழைப்பு தருங்கள். இதனால் ரிப்போர்ட் கேமிங் வளர்ச்சியடையும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹேக்கர் ரிப்போர்ட்டல் கேமிங்கை எப்படி ஓட ஓட உதைத்தார் என்பதை தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு ஹேக்கர் உருவா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவன் எப்படிப்பட்ட ஹேக்கர்னும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி ஹேக்கர் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீட்டுக்குள்ளே ஓன்னா அவன் நம்மளை தான் எட்டி பார்க்குற அடிக்கலான்ட்டு அவனா பண்ண தப்பு. அங்கேருந்து குதிச்சிட்டான். குதிச்சவனே விடுவோமா? யூசி வச்சு ஒரே ஸ்ப்ரே புல் நாக்கு, அது 25 புல்லே நாக்கு. இவனை ரேவ் பண்ண இவன் டீம்மேட் வருவான் அப்படின்னு கரெக்டாக வெயிட் பண்ண மாதிரியே வந்துட்டான். அப்படியே அங்கேருந்து ஜன்னலில் குதிச்சு அவனையும் அடி ஒரு நாக்கு. மாஃபியா முரளி எல்லாம் தமிழ் டீம் ஆட்டிக்குது. அப்படியே அவனை அடிக்கலாம் பார்த்தா அப்புறம் இன்னொருத்தன் ஓடிறான். அடா என்னடா அது வரிசையாக வந்துகிட்டே இருக்கானுங்கன்ட்டு அப்படியே நின்று அவனே வந்தான். வந்து பார்த்தா மேஜிக் பண்ணாட்டா அங்கேருந்து வந்து இங்கே நாக்காவான். எம்எஸ் ஆட்டுக்குது அவருக்கு. ஆஹா முடிஞ்சிச்சின்னு நினச்சா இன்னும் என்னடா இது மூணு பேர் தான் நாக்காயிருக்காங்கன்னு அப்படியே பார்த்தா இன்னொருத்தன் வந்து ரிவைவ் பண்ணிட்டு இருக்கான். விடுவோமா நம்ம? அங்கேருந்து குதிச்சு அவனையும் முடிச்சு கிளச்சு பண்ணி ஓபி கிளச்சு நாலு பேரை போட்டு தள்ளியாச்சு. நாலு சாட்டில் எவனோ பேசுகிறான்னு பார்த்தா எவனும் பேசலை. ஸோ அந்த கிளச்சிக்க மறக்காமல் லைக் 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 பட்டனை தட்டி விடுங்க. சரின்ட்டு என்னடா அது எவனோ நடக்கிற சொன்னு பார்த்தா வெளியே வந்து பார்த்தா ரெண்டு பாட்டில் லூட் எடுத்துகிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு நான் அடிச்சு வைப்போனா இந்த ரெண்டு பாட்டுங்களும் வந்து நோவமாக லூட் எடுத்துகிட்டு போகலாம். யார் கஷ்டப்படுறது, யார் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தா அப்படி இன்னொரு பாட்டு வேறு. அப்படியே என்னடா இது வெறும் பாட்டாக வருதுன்ட்டு அப்படியே மூணு பாட்டையும் போட்டு முடிஞ்சிச்சு. மூணு பாட்டையும் போட்டாச்சு போட்டாச்சுன்ட்டு அப்படியே இருக்கிறதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு லூட்லாம் போய் எடுக்கணும்னா 11 புல்லட் தான் இருக்குது. அப்படியே போயிட்டு அவன் பாக்ஸ்லாம் லூட்டத்தேன்னா எக்கச்சக்கமாக வச்சுருந்தானுங்க. 3x ஸ்கோப்பு எதையும் நம்ம தேடவே தேவையில்ல. அப்படியே நம்ம கேடிஎம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். பார்த்தா எவனும் இல்லைன்னு நினச்சா பார்த்தா டாப் பில்டிங்கில் இருந்துட்டானுங்க. அப்படியே கேடிஎம் நம்ம அந்த பில்டிங்கில் இருந்துலாம் நம்மளும் செய்ய செய்ய செஞ்சுருவாங்கன்ட்டு அங்கேருந்து கொண்டாந்து பக்கத்து பில்டிங்கில் நிறுத்தி இறங்கி உள்ளே ஓடலான்ட்டு சர 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 மேலே ஏறினான். ஒரு நோய் ஏறான். வெயிட் 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 ஏறி ஏறி ஏறின்னு ஏறி அங்கேருந்து உள்ளே போய் ஜன்னலில் நின்று எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு அப்படியே ஒரு ரசனாவை குடிச்சிக்கிட்டே ரசனாவை குடிச்சிக்கிட்டே பார்த்தா ஒருத்தவன்னா அப்புறம் பார்த்தா இன்னொருத்தன் வரான். ஸ்குவாடே உள்ளார இருக்காட்டுக்குது. நல்ல வேலை அங்கே நிறுத்தல. நிறுத்தி தான் நம்மளை செய் செய்னு செஞ்சு எல்லாரும் போடா லாபிக்கு அப்படியே துவாத்தி விட்டுருப்பானுங்க. என்ன தான் நம்ம படா படா ப்ரோ பிளேயர் இருந்தாலும் நாலு பேர் ஒன்றா வரும்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்த்தா நாலு பேர் நிற்கிறானுங்க. சரி இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, தனித்தனியாக கூட்டம் தான் எவனா வருவான்ட்டு அப்படியே பாட் ஃபயரை போடலான்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது பாட் மாதிரி அடித்து கூப்பிட்டேன். எவனாவது வருவானா வந்தால் செஞ்சிடலான்ட்டு அடித்த உடனே பார்த்தா அங்கேருந்து ஒருத்த நினச்ச மாதிரியே வந்தான். பட்டு அவன் நம்மளை நான் கடிச்சா அவன் நம்மளை ஒன் ஹெச்பி ஆகிட்டான் இன்னொருத்தன். சரிடா அவனையும் அடிச்சான். அவன் ஏர்லேருந்து குதிச்சு அவனையும் செஞ்சுட்டு நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். ரெண்டு நாக்குன்ட்டு ரெண்டு நாக்கு அடிச்சு கிள்ள விடக்கூடாதுன்னு ஒருத்தவங்க கீழே தூக்கிட்டோம். தூக்குனா இன்னொருத்தன் மேலே இருந்துட்டி பார்க்குறான். சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, ஹீல் பண்ணுன்ட்டு ஹீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவன் வரவே இல்லை. அவன் டீம்மேட்டு சாவத்தை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. சரி என்னடா இது இவனுக்கு வரமாட்டானுங்க போலன்ட்டு நம்ம நேடு அடிக்கலான்ட்டு நேட தூக்கணுன்னு ஒருத்தன் ஓடிட்டான் அங்கேருந்து. சரி ஜன்னலை தான் நிற்பானாட்டுன்னு தூக்கி போட்டான். அது வெடிச்சதே தவிர உள்ளே வெளியில் போய் வெடிச்சிச்சு, அவன் சாவே இல்லை. நான் இங்கே நாக் பண்ண விட்டுக்கலன்னு ஒருத்தன் தூக்கிட்டான். அட என்னடா அது கஷ்டப்பட்டு நம்ம நாக் அடிச்சா இன்னொரு எனிமி தூக்கறானுன்ட்டு கடுப்பில் ஹீல் பண்ணிட்டு இவனை போட்டே ஆகணும் அப்படின்ட்டு மூணு நேடு வச்சுருக்கோம். மூணு நடி தூக்கி தூக்கிடாசி இவனை சாவடிக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தா நான் என்ன நினச்சேன், சாகலை நினச்சி அவனை இன்னும் கீழே தேடிட்டு இருந்தேன். கடைசியில் தான் தெரிஞ்சது அவன் செத்துட்டான், கீழே தூக்கிட்டானுங்க. இன்னொரு ஸ்குவாடு இருக்காட்டுக்குது அப்படின்னு ரெண்டு ஸ்குவாடுக்கு நடியில் மாட்டிக்கிட்டுமே இருக்கிற நேடுலாம் தூக்கி போட்டால் அவன் நமக்கு நேடு தூக்கி போடுறான். அடே என்னடா இது, அவனும் நாக்காவலை. நான் போட்டதில் அவன் போட்டதில் அவன் நாக்காவலை. இப்படி ரெண்டு பேரும் நாக்காவாத நேடு தூக்கி போட்டுக்கிட்டோமே அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து ஒருத்தன் பைக்கில் சுவங்கின்னு வரான். அடே இருக்கிறவன் பார்த்தா தான்ட்டு இவன் வேற வரான்ட்டு
தொல்லை தாங்க முடியாமல் இருக்கேன்ட்டு பார்த்தா அவன் வந்தவனே எனக்கு நேடு தூக்கி போடுறான். நீ மட்டும்தான் போடிவிடா, என்கிட்ட இன்னும் நேடு இருக்கட்டான்ட்டு அந்த நேடை தூக்கி போட்டால் கீழே ஒருத்தன் ஜன்னலில் ஓடுறது அப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ பைக்கில் வந்தவன் இங்கே தான் நிற்கிறானா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் நின்றுட்டு வந்திருக்கான். மேலே இருந்து திரும்ப நமக்கு பாம்பு தூக்கி போகிறான்ட்டு நான் அங்கேருந்து வெளியே ஓடி வந்துட்டேன். அது கடைசியில் பார்த்தா மாலியா இருந்துச்சு. இங்கே ஒருத்தர் நின்று இருந்தானேன்னு அவனுக்கு ஹிட்டு கொடுத்துட்டு திரும்ப போய் நேடு அவனுக்கு நேடு போட்டு அவனை கொல்லலான்ட்டு நேடு எடுத்தா அதாங்கிருந்து போகாமல் இங்கேயே இடிக்குது. அடே என்னடா இதுன்ட்டு பார்த்தா அவன் நேடு போட்டான் டக்குன்ட்டு. சரி நேடு போட்டானே உயிர் குறைஞ்சிச்சு, கீழே போட்டு போய் அடிப்பவானே எப்படி இருந்தாலும் வருவான்ல செஞ்சிடலான்னு பார்த்தா கண்ணை எடுக்கலாமன். கண்ணை எடுக்கலையேன்ட்டு டக்குன்னு போய் நம்ம ஜன்னல்லையே பிடிப்போன்ட்டு ஜன்னலில் நின்னேன். நின்னா நினச்ச மாதிரியே அவன் வந்தான். வரமாட்டான். என்னடா இது இவனை காணாமேன்னு பார்த்தா எங்கடா 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 சச்சிங் 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 சர்ச்சிங் பண்ணிகிட்டே இருந்தோம். கூகுளில் தேனாலும் ஆளாகணா. அப்புறம் பார்த்தா மேலேருந்து ஜம்ப் பண்ணா ஜம்ப் பண்ணால் பண்ணுறான்ட்டு வச்சேன். பார்த்தா பட்டுன்னு செத்துட்டேன். எப்பட்றா இவன் இந்த மாதிரி அடித்தான், எவனாலும் இந்த மாதிரி ஷாட் அடிக்க முடியாது. ஏர்லே வரும்போது எப்படி இந்த சேனலுக்குள்ளே கரெக்டாக அடித்தான்னு பார்த்தா 12 கேடி. பயபுள்ள ஹேக்கரு. என்னடா இவன் நம்மளை இப்படி ஹேக்கரை கையால் அடி வாங்கிட்டுவேன், எங்கேருந்துடா வந்தான், இவ்வளோ நாளாக ஆளையே காணாமே ரொம்ப நாளாச்சுன்னு பார்த்தா இங்கேருந்தோ வந்துடுச்சு எனக்குன்னு. வந்து பார்த்தா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கான். 14 கில்லு வேறு அடி அடி நடிச்சு அப்படியே ஸ்பிரேலே ஏடிஎஸ்லேயே போட்டு எல்லாத்தையும் கொல்லு கொல்லுன்னு கொல்றான். என்னடா இது இப்படி சோதனையாகிடுச்சின்னு. ஹேக்கர் லூட்டெலாம் எடுக்குது. என்ன பண்ணலாம், இவன் வெறித்தனமான ஹேக்கராக இருப்பான் போல. இங்கே எத்தனை பேர் அடிச்சா இருந்ததில்ல 17 கில்லு அடித்து வச்சுருக்கான். நம்ம கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து 17 கிலோ அடித்தான். இவன் ஈஸியாக 17 கிலோ அடிச்சுட்டு போகிறான். ஸோ என்னடா அது இவனை இதுக்கு மேலே விடக்கூடாதுன்ட்டு இவனை ரிப்போர்ட் போட்டால் ரிப்போர்ட் பண்ணி விட்டலான்ட்டு ரிப்போர்ட் பண்ணி விட்டாச்சு. அவன் பேனா வரான் பேனா வரான், இனி நமக்கு வரக்கூடாதுறான்ட்டு அவன் அப்படியே அங்கேருந்து ஓடுனான். திரும்பவும் அந்த கேடிஎம் எடுத்துகிட்டு அங்கேருந்து சர்ன்னு கிளம்புனான் வாட்டர்லேண்டுக்கு. என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் ஆட்டோ லேண்டுக்கு போகிறான்னு பார்த்தா அங்கே ஒரு ஃப்ளாரு. இது வெறும் எய்ம் பாட்டுன்னு நினச்சா ஈஎஸ்பியும் போட்டிருக்கு போல். கரெக்டாக இனிமேல் எங்கே இருக்கான்னு தெரிச்சு டக்கு செக் பண்ணி வச்சுட்டான். ஒரு நாக்கு ரெண்டு நாக்கு. என்னடா இவன் இப்படி ஸ்ப்ரே பண்ணுறான்னு பார்த்தா இங்கே எதுக்கு ஏடிஎஸ் வச்சுட்டே போகிறான்னு பார்த்தா அங்கே ஒரு நாக்கு. புல்லெட் அடித்த மாதிரி தெரியல, டக்கு டக்கு நாக்கு அடிச்சிடான். எய்ம் பாட்லேயும் 3 நம்பர் எய்ம் பாட்டு போல். புல்லட் பஸ்ஸுக்கா மாதிரி தேடி தேடி போய், இந்த ஹாலிவுட் படத்தில் வர ஹெலிகாப்டர்லேருந்து ராக்கெட் வருங்க, தேடி தேடி போய் கொள்கிற மாதிரி புல்லட் தேடி தேடி போய் கொள்ளுது. அடே என்னடா இதுன்ட்டு எப்படி டீம்மேட்னு ஒருத்தர் இருக்கான், அவர் ரிவ்யூ பண்ணுறான்னு நினச்சிட்டு இவனை போட்டுவாங்க. ஹாப்பியில் இருந்தால் போன உடனே ஒரு ரெண்டு பேரை நாக்கு வச்சிட்டான். இன்னும் ஒருத்தன் தான் அவன் அடிச்சிருவான்னு பார்த்தா அவனையும் நாக்கு வச்சிட்டாங்க. அவனுங்க ஆல் சாட்டில் வந்து கற்றுக்குதுன்னு கத்துறானுங்க, ஹேக்கர் ஹேக்கர் ஹேக்கர்னு. 22 கில்லு அசால்ட்டாக அடிச்சிட்டானே. அங்கேருந்து யாரையும் ஷூட் பண்ணுறான், நான் யாரை ஷூட் பண்ணுறான்னு தெரியல. ஈஎஸ்பியில் எவனோ ஓடுற மாதிரி தெரிஞ்சிச்சு போல். என்னடா இது இவனங்களெல்லாம் இருக்கிற காமில் ஏற்கனவே இந்த டப்பா மொபைல் வச்சுட்டு கில் பண்ண விளையாடவே கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தா இதில் இவனுங்க வேறு வந்து வெறுப்பேற்றுறானுங்க. அப்படியே மனசு நொந்து நோகடிச்சு எக்ஸ் ஆகி போய் இருந்து இவனை எவனாவது சாவடிக்க மாட்டான்னு நினச்சிட்டே இருந்தா இவன் அடுத்த இடத்தது போட்டுக்கிட்டே தான் இருக்கான். அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோ தூரத்தில் ஏடிஎஸ்லேயே அடித்தான் பார்த்தீங்களா. நடக்குமா முடியுமா, எவனாலேயும் முடியாது. என்னடா இது எப்படின்னா ஆள் சாட்டில் வந்து அவனுங்க மட்டும் கத்துறானுங்க சாவரவங்க எல்லாம். ஒருத்தனா நான் ஹை ஜம்ப்னு கேட்டு கெஞ்சிருக்கான் தான் இவங்கிட்ட. இவன் பேசுறதெல்லாம் கேட்குறானே தவிர ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டான், நல்லா கேட்டுட்டு தான் இருந்தான். போகும்போது ஒரு இமோட் வேறு போட்டு போகுது. விரியாவாதா ஏற்கனவே அவன் உசுறு போட்டுட்டுமே பொட்டி ஆகிட்டமே அப்படின்ற இதில் இருக்கோன்றான். இவனுக்கு அதுக்கு மேலே திமிரில் வேறு இது பண்ணுறான்.
ஸோ எல்லோரும் மறக்காமல் இவனை ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க, ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. ஐடி கரெக்டாக கீழே காமிக்குது. ஸோ சர்ச் பண்ணுங்கள், இவனை ரிப்போர்ட் அடிங்க, பேன் பண்ண வைக்கிறோம். இவன் அப்படியே ஓடனா என்னடா இவன் ஓடிக்கிட்டே இருக்கான்னு பார்த்தா எமோட் போடுறான். நான் சொன்ன எமோட்டே தான், வெறி ஆகுமா ஆகாதா? அப்படியே அங்கேருந்து நேராக ஓடனா, ஓடினான் ஓடினான், எல்லின் கடைசிக்கே ஓடினான். எதுக்கு ஓடுறான், ஏன் ஓடுறான்னு தெரியல, ஆனால் ஓடிட்டு இருந்தான். பைக்கில் வந்தான், பைக்கை விட்டுட்டு நடந்து ஓடுறான். ஒருவேளை மூணு பேருன்றதால அப்படி ஓடுறானோ அப்படியே நானும் நினச்சேன். கடைசியில் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. டக்குன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம், என்ன பண்ணான்னு பாருங்களேன். ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, டக்குன்னு இஎஸ்பியில் பெல் அடிச்சிச்சு போல், டிங் டிங் டிங். ஆனால் வேறு லெவல் கில் பண்ணுவாங்க இது பார்த்தீங்களா, இஎஸ்பி ஒர்க் ஆகுது. எங்கேயோ வானத்தை பார்த்து சுடுது, ஆனால் கார் வெடிக்கிறத பாருங்க, நல்லா சைடு பார்த்தீங்களா. இவன் அடிக்கிறத பார்த்து தான் ஆம்சேர்லேருந்து எல்லோரும் மிரண்டானுங்க. இவனடா இந்த அடி அடிக்கிறான்ட்டு, எப்படி இப்படிலாம் அடிக்க முடியாது, செம பயங்கரமான ஏம்பாட் ஹேக்கராக இருப்பாங்கள. அப்படியே அங்கேருந்து ஓடுனான், அவனை முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு பேர் தானே அப்படின்ட்டு நடந்தே ஓடுனான். பார்த்தா ஏடிஎஸ் போட ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா இவன் ஏடிஎஸ் போட்டுக்கிட்டே ஓடுறானே அப்படின்னு பார்த்தா இஎஸ்பி மணி அடிச்சிச்சு போல. அங்கேருந்து பார்த்தா ஒருத்தன அப்படியே படுத்துருந்தோன்ன, டக்குன்னு பொட்டுன்னு தூக்குனான். தூக்கிட்டு இன்னொருத்தனும் இஎஸ்பியில் பார்த்துட்டான் போல. ஜெர்னலிஸ்ட் பார்த்துக்கிட்டே வந்தான், இப்போ இட்டி பார்ப்பான் இட்டி பார்ப்பானே. நான் அப்படியே ரெண்டு ஸ்ப்ரேவை போட்டான், டக்குன்னு தூக்கி சிக்கன் டின்னர் ஊசியில் அடிச்சுட்டு போயிட்டேன்ட்டான். 27 கிலோ 26 கிலோ அடித்து வேறு லெவல் பண்ணிட்டான். இவெல்லாம் அடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த ஹேக்கரை பற்றி என்னன்றது கமலில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹேக்கரை மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றது கமலில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நம்மளை எப்படி செய்க செஞ்சான், எப்படி பொட்டியாகணான்ற டெத் ரிப்ளே வீடியோ. அங்கேருந்து அவனை பார்த்துட்டு இருக்கான், அவன் வெளியே வரலன்ன உடனே அங்கேருந்து வந்து நம்மளும் செஞ்சுட்டு இருக்கான். நம்ம தான் மாட்டிட்டோம், தைரியம் பார்த்தீங்களா. சோலி முடிஞ்சிச்சு. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில், ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.